த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இதில் இம்பார்ட்டன்ட் டெஃபனேஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னா கன்சியூமர் அண்ட் மேனுஃபேக்சரர் இவங்களுக்கு இடையில இருக்கிற ஒரு டிஸ்அக்ரிமெண்ட். இது செக்ஷன் 2E. இட்ஸ் எ டிஸ்பியூட் ரிலேட்டிங் டு த சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். எ டிஸ்பியூட் வேர் த பர்சன் அகேன்ஸ்ட் ஹூம் அ கம்ப்ளைண்ட் ஹஸ் பீன் மேட் டினைஸ் ஆர் டிஸ்பியூட்ஸ் த அலிகேஷன் கண்டெய்ன்ட் இன் த கம்ப்ளைண்ட். இதுதான் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கன்சியூமர். ஓகே, கன்சியூமர் அப்படின்றவங்க யாருன்னு பார்க்க போகிறோம். கன்சியூமர் செக்ஷன் 2(1)(d). ஓகே, கன்சியூமருக்கு மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பர்ச்சேசர் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ். ஓகே, இவங்க வந்து ஒரு பொருளை வாங்குறவங்களாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சர்வீஸை எடுத்துக்கிறவங்களாக இருக்கலாம். ஸோ இது எப்படின்னா அவங்க வாங்கின பொருளுக்கோ இல்லை அவங்க அடைஞ்ச பெனிஃபிட்டான சர்வீஸ்க்கோ அவங்க பே பண்ணிடுவாங்க. இந்த பேமெண்ட் எந்த மாதிரியான டைப்ஸில் இருக்கலாம்னா ஃபுல் பேமெண்ட்டாக இருக்கலாம், ஃபுல்லாக பே பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா பாதி கொடுத்துட்டு மிச்சத்தை அப்புறம் தர்றேன் அப்படின்னு ஒரு கன்சிடரேஷனில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு ப்ராமிஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸாக இருக்கலாம், இல்லைன்னா பார்ட் ப்ராமிஸாக இருக்கலாம். ஓகே, இது ரெண்டுக்கும் குட்ஸுக்கும் சர்வீஸ்க்கும் ரெண்டுக்குமே ஆப்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம குட்ஸ் தனியாக சர்வீஸ் தனியாக எழுதியிருக்கோம். ஓகே, ஹூ பைஸ் எனி குட்ஸ் ஃபார் அ கன்சிடரேஷன் விச் ஹேஸ் பீன் பெய்ட் ஆர் பார்ட்லி பெய்ட் அண்ட் ப்ராமிஸ்ட் ஆர் பார்ட்லி ப்ராமிஸ்ட் அண்டர் டிஃபர்ட் பேமெண்ட். இட் இன்க்ளூட்ஸ் யூசஸ் ஆஃப் சச் குட்ஸ் பட் இட் டஸ் நாட் இன்க்ளூட் ரீசேல் ஆர் எனி கமர்ஷியல் பர்பஸ். ஓகே, தென் சர்வீஸ் பார்க்குறது. ஹூ ஹயர்ஸ் ஆர் அவைல்ஸ் எனி சர்வீசஸ் ஃபார் அ கன்சிடரேஷன் விச் ஹேஸ் பீன் பெய்ட் ஆர் பார்ட்லி பெய்ட் அண்ட் ப்ராமிஸ்ட் ஆர் பார்ட்லி ப்ராமிஸ்ட் அண்டர் டிஃபர்ட் பேமெண்ட். இட் இன்க்ளூட்ஸ் பெனிஃபிஷியரி ஆஃப் சச் சர்வீசஸ் பட் இட் டஸ் நாட் இன்க்ளூட் சர்வீஸ் ஆஃப் எனி கமர்ஷியல் பர்பஸ். ஓகே, இது வந்து கன்சியூமருக்கான டெஃபினேஷன். நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரர். மேனுஃபேக்சரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உற்பத்தியாளர், பொருளை உருவாக்குறவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா வெளியே பொருளை வாங்கி அவங்க அசம்பிள் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பொருளை அசம்பிள் பண்ணதில் அவங்களோட ஓன் மார்க்ஸை ட்ரா பண்ணுறவங்களாக இருக்கலாம். ஓகே, மேனுஃபேக்சரர் செக்ஷன் 2(j). ஹூ மேக்ஸ் எனி குட்ஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் குட்ஸ். ஹூ அசம்பிள்ஸ் த பார்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் மேட் பை அதர்ஸ். ஹூ புட்ஸ் ஹிஸ் ஓன் மார்க் ஆன் எனி குட்ஸ். இது மேனுஃபேக்சரர். நெக்ஸ்ட்டு பர்சன். பர்சன் செக்ஷன் 2(m). பர்சன் அப்படின்றவங்க குட்ஸை யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லை ஒருத்தராக இருக்கலாம், இல்லைனா மோர் தென் ஒன் பீப்புளாக இருக்கலாம், ஒரு ஃபேமாக இருக்கலாம், அது ரிஜிஸ்டராகவும் அன்ரெஜிஸ்டராகவும் இருக்கும், இல்லைனா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக இருக்கலாம், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக இருக்கலாம். இதுதான் பர்சன் அப்படின்றது. ஓகே, பர்சனுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சர்வீஸ். சர்வீஸ் அப்படின்றது செக்ஷன் 2(o). சர்வீஸ் அப்படின்றது நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு தேவையாக இருக்குது. ஓகே, அதை நம்மளால் நமக்கு செஞ்சுக்க முடியாது, வேறு எந்த இடத்துல கிடைக்குதோ அங்கே போய் நம்ம மேக் யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த ஃபெசிலிட்டிஸை, அதுக்கு நம்ம ஈக்குவலாக பே பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ என்னென்னு பார்க்கலாம். எனி சர்வீஸ் இஸ் மேட் அவைலபிள் டு பொட்டென்ஷியல் யூசர்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் மெனி ஃபெசிலிட்டிஸ். என்னென்னு பார்த்தோன்னா பேங்கிங், ஃபினான்சிங், இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட், ப்ராசஸிங், சப்ளை ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எனர்ஜி, போர்டிங் ஆர் லாட்ஜிங் ஆர் போத், என்டர்டெயின்மெண்ட், அம்யூஸ்மெண்ட் அண்ட் த பர்வேயிங் ஆஃப் நியூஸ் ஆர் இன்ஃபர்மேஷன். சர்வீஸ் டஸ் நாட் இன்க்ளூட் த ரெண்டரிங் ஆஃப் எனி ஃப்ரீ சர்வீஸ். ஓகே, நம்ம பே பண்ணியிருக்கணும், அதுதான் சர்வீஸ். ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா சர்வீஸில் வராது. நெக்ஸ்ட் குட்ஸ் செக்ஷன் 2(1)(i). ஓகே, இட் இஸ் டிஃபைன்ட் இன் த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930. இட் இன்க்ளூட்ஸ் மூவபிள் குட்ஸ், ஷேர்ஸ் அண்ட் டிபஞ்சர்ஸ் ஆஃப் அ கம்பெனி. மூவபிள் குட்ஸ் இன்க்ளூட்ஸ் ஸ்டாக் அண்ட் ஷேர்ஸ், க்ரோயிங் க்ராப்ஸ், கிராஸ் அண்ட் திங்ஸ் அட்டாச் டு த லேண்ட். குட்ஸ் அப்படின்றத கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் டிஃபைன் பண்ணலை. ஓகே, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அந்த டெஃபினேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட் செக்ஷன் 2(1)(c). ஓகே, கம்ப்ளைண்ட் அப்படின்றது குற்றச்சாட்டு. அது எப்படி இருக்கணும்னா இட் மஸ்ட் பி இன் ரைட்டிங். ஓகே, ஸோ
தவறான ஒரு வியாபாரம் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு குறை இருக்கிற பொருளை விற்றவங்களாக இருக்கலாம், இல்லை குறைபாடுடைய சர்வீஸை கொடுத்தவங்களாக இருக்கலாம். அவங்க மேலெல்லாம் நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு தான். இல்லை நம்ம வாங்குகிற பொருளுக்கு விலை வந்து அதிகமாக வச்சு விற்கலாம், ஆபத்தான பொருட்களை விற்கலாம், இது மேலெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதுதான் கம்ப்ளைண்ட் அப்படின்றது. ஓகே, எனி அலிகேஷன் இன் ரைட்டிங் ரிகார்டிங் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், டிஃபெக்டிவ் குட்ஸ், டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ், எக்ஸசிவ் ப்ரைஸ் ஃபார் குட்ஸ், ஹசார்டஸ் குட்ஸ், இதெல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த ரீசன்லாம் இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் கம்ப்ளைனண்ட், யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் கம்ப்ளைனண்ட். செக்ஷன் 2(1)(b) ஜென்ரலி த அக்ரீவ்ட் பர்சன் இஸ் த கம்ப்ளைனண்ட், பாதிக்கப்பட்டவங்க தான் கம்ப்ளைனண்ட். அவங்க யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, a consumer or consumers, any voluntary consumer association, the central or any state government, legal heir or representative of the consumer in case of death. Last point pathina legal heir, varisu vandu complainant ah varalam, yaar affect aanaangalo avanga irandutaanga appadina varisu complainant ah varalam. Next, defect in goods, section 2(1)(f), oru பொருளில் வந்து வாங்கின பொருளில் ஏதாவது குறை இருந்தது அப்படின்னா இதிலெலாம் இருக்கலாம். ஒன்று அது வாங்கின அளவு குறையலாம், இல்லை தரம் குறையலாம், இல்லை அது பியோர் அந்த தூய்மையான இருக்கிறது ரொம்ப டஸ்டியாக இருக்கலாம், இதெல்லாமே வந்து டிஃபெக்ட் இன் குட்ஸில் வந்துடும். ஓகே, த செக்ஷன் கவர்ஸ் எனி ஃபால்ட் இம்பர்ஃபெக்ஷன் ஆர் ஷார்ட் கம்மிங் இன் த குவாலிட்டி குவான்டிட்டி பொட்டன்ஷி பியோரிட்டி ஆர் ஸ்டாண்டர்ட் விச் இஸ் டு பி மெயின்டெயின் அண்டர் லா, இதுதான் டிஃபெக்ட் இன் குட்ஸ். நெக்ஸ்ட் டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ், டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் குட்ஸில் எப்படி டிஃபெக்ட் இருந்ததோ அதே மாதிரி சர்வீஸில் ஏதாவது குறை இருக்கிறது தான் டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ். இது செக்ஷன் 2(1)(g). சர்வீஸ் மீன்ஸ் சர்வீஸ் ஆஃப் எனி டிஸ்கிரிப்ஷன் விச் இஸ் மெய்ட் அவைலபிள். ஓகே, டெஃபிஷியன்சி மீன்ஸ் எனி ஃபால்ட் இம்பர்ஃபெக்ஷன் ஷார்ட் கம்மிங் ஆர் இன்ஆடிக்வசி இன் த குவாலிட்டி நேச்சர் அண்ட் மேனர் ஆஃப் பர்ஃபார்மென்ஸ் which is required to be maintained under any law. இது deficiency in service. Okay, deficiency in service அப்படின்றது நமக்கு கிடைக்கிற சர்வீஸில் இருக்கிற குறை, defect in goods அப்படின்றது நம்ம வாங்குகிற பொருளில் இருக்கிற குறை. ஓகே, இதுதான் இம்பார்ட்டண்ட் டெஃபினேஷன்ஸ் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில். ஓகே, மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.